Hi friends, Assalamualaikum. இன்னைக்கு vlogல என்ன பார்க்க போறோம் அப்படினா நாங்க எப்படி வீட்ல பேக்கிங் பண்ணனும் திங்ஸ் அப்புறம் எப்படி ஷிஃப்ட் பண்ணனும் அப்படிங்கற ஒரு வீடியோவை தான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். சோ ஆக்சுவலா பார்க்க போனா வந்து வீடு ஷிஃப்ட் பண்றதுண்டாவே வந்து ரொம்ப ஒரு பிஸியான ஒரு வர்க் தான். பேக்கிங் பண்ணனும் அப்புறம் என்னென்ன பொருள் வந்து நம்ம எடுத்து பேக் பண்ண போறோம். சில பேர் வந்து ட்ரோ பண்றதுக்கும் இருக்கும். எல்லாத்தையும் வந்து எடுத்து போக மாட்டாங்க. சோ அந்த மாதிரி வந்து எங்களுக்கு அந்த டைம் இதுக்கு முன்னே வந்து நாங்க ஷிஃப்ட் பண்ணியிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனால் அப்போலாம் வந்து எல்லா திங்ஸும் வந்து எடுத்துகிட்டு போவோம். பட் இந்த டைம் வந்து நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறது மாதிரி இல்லை, கொஞ்சம் திங்ஸ் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது. ரொம்ப திங்ஸ் வந்து ரொம்ப ஃபர்னிச்சர்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜாக தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னதாகவே வந்து பேக்கிங் பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்து ஒரு ஐடியா பண்ணி இருந்தது. பட் லாஸ்ட் டைமில் வந்து ரொம்ப பிஸின்னு வந்து ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து ரொம்ப பிஸியாக போயிருச்சு. ஸோ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னதாகலாம் வந்து ரெடி பண்ண முடியலை. ஸோ ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முதல் நாள் தான் வந்து பேக்கிங் பண்ணணும், அதுவும் வந்து விடிய விடிய பேக்கிங் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. இது எல்லாத்தையும் நான் எப்படி பேக்கிங் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நான் மட்டும் பேக்கிங் பண்ணலை, வீட்டில் எல்லாம் சேர்ந்து தான் வந்து பேக்கிங் பண்ணுறோம். விடிய விடியத்தை ஆக்சுவலாக வந்து பேக்கிங் பண்ணுறது மாதிரி இருந்தது. இந்த அட்டை பாக்ஸ் வந்து கடையில் வந்து சில கடைகளில் வந்து காசுக்கு விற்பாங்க, சில கடையில் வந்து ஃப்ரீயாக கூட கிடைக்கும். இப்போ நான் வந்து இதை வந்து ஃப்ரீயாக தான் வந்து எடுத்துகிட்டு வந்தது, அத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதே வந்து நம்ம அந்த பேக்கிங் பண்ணுறதுல வந்து சர்வீஸ் கூட இருக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து லாரி புக் பண்ணுவோம்ல, அதுவும் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து நமக்கு தெரிஞ்சவங்க மூலமாக கூப்பிடலாம், இல்லைன்னு சொன்னால் வந்து அங்கங்கே வந்து நம்பர்லாம் எழுதி கிடக்கும், இல்லைண்டா ஆப்ஸ் மூலமாகவும் வந்து நம்ம புக் பண்ணிக்கிறலாம். ஸோ அவங்க மூலமாகவே வந்து இந்த பேக்கிங் சர்வீஸும் இருக்குது. ரெண்டு மூணு நாளைக்கு முன்னதாகவே வந்து அவங்கள வந்து நல்லா பேக் பண்ணி நல்லா ரெடி பண்ணி அவங்கள வந்து லாரியில் வந்து தூக்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நாங்கள் எப்போதுமே வந்து அந்த மாதிரி சர்வீஸ் எடுத்தது கிடையாது. எப்போதுமே வந்து நாங்கள் சொந்தமாக தான் வந்து பேக் பண்ணிடுவோம். இந்த மாதிரி வந்து அட்டை பாக்ஸ் வாங்கி நல்லா அந்த பெரிய செலவன் டைப், அந்த பேக்கிங் டைப் இருக்கும் பெரிய பெரிய அந்த அட்டை பாக்ஸுக்கு வந்து ஒட்டுறது மாதிரி. ஸோ அது வந்து சட்டுன்னு வந்து விட்டுறாது. ஸோ அந்த மாதிரி வாங்கி நல்ல ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம பேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா ஃபிட்டாக இருக்கும். ஸோ உள்ளுக்கு இருக்கிற திங்ஸ் வந்து வெளியே வராது, உடையாது. அப்புறம் அந்த கிளாஸ் சம்மந்தப்பட்ட திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு வந்து உள்ளுக்கு வந்து ஒரு பேப்பர் போட்டோ இல்லை பிளாஸ்டிக்கு டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி வந்து சுற்றி, ஸோ அந்த மாதிரி நம்ம சேஃபாக வச்சோம் அப்படின்னு சொன்னால் பேக்கிங் போது எதுவும் வந்து டேமேஜ் ஆகாது, உடையாது. இப்போ இந்த கிளாஸ் ஐட்டம்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து உடையிற ஒரு பொருள். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நாங்களும் பேக்கிங் பண்ணணும். பாருங்களேன் வீடு எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்ட்டு எல்லா அட்டை பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி அது உள்ளுக்கு வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து எப்படி அடுக்கணும் இன்னொரு டிப்ஸு அப்படின்ட்டா, எல்லா திங்ஸையும் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரே பாக்ஸில் வந்து அடுக்கக்கூடாது. அதாவது வந்து கிளாஸ் ஐட்டம் அப்புறம் மற்ற திங்ஸு அந்த மாதிரி சேர்த்து அடுக்கக்கூடாது. எப்போதுமே வந்து ஒரு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டோடு தான் வந்து நம்ம அடுக்கணும். அதாவது வந்து கிளாஸ் ஐட்டம்டா வந்து கிளாஸ் ஐட்டம் மட்டுமா இருக்கணும், அதுக்கு வந்து மேலே ஒரு பேப்பரோ ஒரு டிஷ்யூவோ அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மெத்து மெத்துன்னு உள்ள ஒரு பேப்பர் அந்த மாதிரிலாம் போடணும். அப்போ தான் வந்து மற்ற இதோட வந்து அது வந்து உடஞ்சி போகாது. அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி சில பாக்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி பாக்ஸாகவே அப்படியே வச்சுருந்தோம் ரூமில். அந்த சில்வர் பாத்திரங்கள்லாம் வந்து ஆல்ரெடி பாக்ஸ்லேயே அப்படியே வச்சுருந்தது, இந்த பாவிக்காத ஐட்டம்ஸ் அதையெல்லாம். ஆனால் இருந்தாலும் கூட வந்து எல்லாத்தையும் வந்து ரீ ஓப்பன் பண்ணி நல்லா உள்ளுக்கெலாம் வந்து தூசிலாம் தட்டிட்டு திரும்ப வந்து ரீபேக்கிங் பண்ணினது. ஏன் சொன்னால் சம்டைம்ஸ் தூசி இல்லை ஏதாவது வண்டு பூச்சி ஏதாவது அந்த மாதிரி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சொன்னால் நம்ம ஸ்டோர் ரூம்லேயே வச்சுருக்குறோம் எடுக்காமல். ஸோ அதனால் வந்து இது ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். நாங்கள் வந்து அந்த மாதிரி செஞ்சோம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி செய்கிறாங்க கூட செய்யலாம். ஷிஃப்ட் பண்ணும்போது மட்டும் இல்லை, நம்ம நார்மலாகவே வந்து ஸ்டோர் ரூமில் வச்சுருக்கிற திங்ஸுகளை அப்பப்போ வந்து எடுத்து அதை வந்து க்ளீன் பண்ணி அப்புறம் வந்து ரீ அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது வந்து பெட்டரு. ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஷிஃப்டிங்க்கு உள்ள பேக்கிங் ஓடிக்கிட்டு இருக்குது. வழக்கமாக நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுனா அன்றைக்கின்னு வந்து சில டைம்ஸ் வந்து சமைக்க முடியாது, சில டைம்ஸ் வந்து முன்கூட்டியே வந்து குக் பண்ணிடுறது. பட் இந்த டைம் வந்து ரெண்டு நாள் வந்து நாங்கள் பேக்கிங் பண்ணுறது மாதிரி இருந்தது. மொதல் நாற்று நைட்லேருந்து ஆரம்பித்து ஸோ மொதல் நாற்று நைட்டு வந்து சமைக்கிறதுக்கு முடியலை. ஏன்னு சொன்னால் அடுப்பு எல்லாத்தையும் கழட்டி விட்டாச்சு. ஸோ நாங்கள் வந்து கடையில் வந்து புக் பண்ணி சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். The next day.
முன்னையெல்லாம் நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுனா ஒரே நாளே வந்து எல்லாம் பேக்கிங் பண்ணி, அதாவது வந்து நைட்டு ஃபுல்லாக பேக் பண்ணி காலையில் வந்து ஒரு 9-10 மணி அந்த மாதிரிலாம் வந்து கிளம்பிடுறது. ஸோ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ரெடியாக இருந்துடுறது. பட் இந்த டைம் வந்து லாரி டிரைவர் என்ன சொன்னாப்பில் அப்படின்னு சொன்னால், லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 1 மணி 2 மணி அந்த மரத்தை வந்து வர முடியும் அப்படின்னு சொன்னதுனால நைட்டு வந்து பாதி வந்து பேக் பண்ணிவிட்டு அப்புறம் காலையில் வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு, படுத்தாச்சு 4 மணிக்கு அது அந்த டைமில் வந்து படுத்தாச்சு 4 மணிக்கெலாம். அதுக்கப்புறம் திருப்பி காலையில் வந்து பேலன்ஸ் முக்கியமாக வந்து அந்த துணிமணியெல்லாம் வந்து காலையில் தான் பேக் பண்ணது. ஏன்னா நம்ம போகிறதுக்கு ட்ரெஸ்லாம் வந்து காலையில் தான் எடுத்து வைக்க முடியும். அதனால் வந்து துணிமணியில் மட்டும் காலையில் பேலன்ஸை வந்து பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டைம் வந்து கரெக்டாக வந்துருச்சு. அவங்க வர்றதுக்கும் 2 மணி சொன்னாப்பில், ஆனால் 1 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. நாங்கள் வந்து ஆப்ஸில் வந்து புக் பண்ணலை, ஜஸ்ட்டு வந்து நாங்கள் ஃபர்னிச்சர் வாங்கின ஒருத்தர் தான். ஸோ அவர் வந்து லாரி சர்வீஸ் லாரியில் தான் வச்சு கொண்டு வருவாங்க. ஸோ அவர்கிட்டே வந்து பேசி பர்சனலாக வந்து லாரி சர்வீஸ் வாங்கியாச்சு. அந்த ஆப்ஸில் வந்து நம்ம புக் பண்ணோம்னு சொன்னால் கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நம்ம ப்ரைஸ் வந்து வேற பேசிக்கிறலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸு. ஆனால் லாரி வந்து சின்ன லாரி தான் சொல்லப்போனால், நம்ம இது ஆப்ஸில் வந்து பதிவு பண்ணும்போது வந்து லாரி வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். 1 டன்னு 3 டன்னு 5 டன்னு அந்த மாதிரி இருக்குது. இது வந்து எனக்கு எத்தனை டன் ஷுவராக தெரியல, மேபி 1 டன்னாக இருக்கலாம் இல்லாட்டா 3 டன்னாக இருக்கலாம். ஆனால் வந்து எல்லா திங்ஸுமே வச்சாச்சு. ஆனால் சொன்னது மாதிரி வந்து பாதி திங்ஸை வந்து நம்ம வீசுறது மாதிரி தான் இருந்தது. பாதி திங்ஸ் தான் வந்து பாதின்னு சொல்ல முடியாது, ஒரு காவாசி திங்ஸ் தான் வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வர திங்ஸு. ஸோ டிரைவர் என்ன சொன்னாப்ல அப்படின்னு சொன்னால், ரெண்டையுமே வந்து ஒன்றா இறக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ட்ரோ பண்ணிட்டு வந்துடுறோம், அதாவது வந்து வீசிட்டு வந்துடுறோம், அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுற திங்ஸை வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு. பட் எங்களுக்கு ஒரே டென்ஷன், அவங்க வந்து அப்புறம் மிஸ்டேக்காக வந்து வீட்டுக்கு கொண்டு வர பொருளை வந்து வீசிட்டு அப்புறம் வீசுகிற பொருளை வந்து வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துடுவாங்களோ அப்படின்னு ஒரு டென்ஷன். ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் நல்லா பக்காவாக செஞ்சு கொடுத்துட்றோம், நீங்கள் வந்து டோன்ட் வெரி, டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு. ரொம்ப நல்ல பிரதர். ஸோ அது மாதிரியே வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தது. ஆனால் லாஸ்ட் டைமில் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து அந்த திங்ஸ் வந்து சில திங்ஸை வந்து வீசணும்னு சொல்லியிருந்தோம்ல, அங்கே ஒரு பிளேஸ் இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே. ஸோ அங்கே ஆல்ரெடி வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அங்கே போய் வீசலாம் அப்படின்ட்டு. பட் லாஸ்ட் டைம் வந்து அங்கே வந்து மேனேஜ்மெண்ட் வந்து அனுமதி கொடுக்கலை. அங்கே வந்து ஒரு 2-3 திங்ஸ் தான் வீச முடியும், ஒரு வீட்டுக்கான திங்ஸ் மொத்தத்தையும் வந்து வீச முடியாது அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் சடன்லி வந்து பிளேன் மாறினதுனால வந்து திரும்ப வந்து அவங்க லாரியில் ஏற்றின திங்ஸ் எல்லாம் திரும்ப பாதி திங்ஸை வந்து இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கொண்டுக்கிட்டு வர திங்ஸை வந்து திரும்ப வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீட்டில் வந்து வச்சுப்பிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொண்டுக்கிட்டு போய் நான் வீசிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் வந்து எங்களுக்கும் பேனிக் ஆகிருச்சு, டிரைவருக்கும் பேனிக் ஆகிருச்சு. ஆனால் பரவாயில்ல, எப்படியோ வந்து அவங்க நல்லா ஸ்மார்ட்டாகவே வேலை செஞ்சிட்டாங்க. இதுக்கு முன்னெல்லாம் வந்து நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது வீட்டில் உள்ள எல்லா திங்ஸுமே வந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இது வந்து எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைமு இந்த திங்ஸ்லாம் வந்து பாதி திங்ஸ் அதாவது இந்த ஃபர்னிச்சர்லாம் வந்து வீசிட்டு நமக்கு வேண்டிய திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வர்றது வந்து இது வந்து ஃபஸ்ட் டைமு. ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் வந்து நாங்கள் கேட்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருச்சு. ஏன்னு சொன்னால் நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணுற அதாவது நம்ம திங்ஸ் எடுத்துகிட்டு வரோம்ல ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு, அந்த சர்வீஸ் சார்ஜோட இந்த போய் நமக்கு தேவையில்லாத திங்ஸை வந்து வீசுறதுக்கு உள்ள சர்வீஸ் சார்ஜு தான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அதோட டபுளாகவே வந்தது. ஆனால் இந்த பிரதர்கிட்ட வந்து கொஞ்சம் நியாயமாக இருந்தது. அதான் சொன்னால நம்ம வந்து வேற பேசி நம்ம போனோம்னு சொன்னால் நியாயமாக வந்து கேட்டுக்கிறலாம். பட் இந்த ஆப்ஸ் மூலம் வந்து நம்ம கிளிக் பண்ணால் என்ன வருதோ அந்த ப்ரைஸ் மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டைமு வந்து ரொம்ப வந்து லிமிட்டட் டைமு. ஏன்னா இருக்கிறது வந்து அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ திரும்ப வந்து நியூ ஹவுஸ் நம்ம ஷிஃப்ட் ஆகி போகிறதும் வந்து அப்பார்ட்மெண்ட்டு தான். ஸோ டைமிங் வந்து எப்படின்னு சொன்னால், காலை 10 மணிலேருந்து 5 மணிக்கெலாம் வந்து நம்ம ஷிஃப்ட் ஆயிடணும். இங்கேயும் இருந்து வெளியாயிடணும், அங்கேயும் வந்து இப்போ நியூ ஹவுஸ்க்குள்ளே வந்து என்டர் ஆயிடணும். ஸோ இவங்க வந்தது 2 மணி. ஸோ அதுக்குள்ளே வந்து இங்கேயும் வந்து வெளியாக்கிட்டு திங்ஸை அங்கேயும் வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பேனிக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா டைம் இழுத்துட்டு போகுது, அப்புறம் இவங்க வந்து வீசுகிற இடம் வேறு வந்து செட் ஆகலை அப்படின்னு. ஸோ புதுசாக வந்து ஷிஃப்ட் ஆகிறவங்களுக்கு வந்து இது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து டைம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இருந்தாலும் ஒரு மிஸ்டேக் நடந்து போயிடுச்சு, எல்லா திங்ஸுமே வந்து பர்ஃபெக்டாக வீட்டுக்கு வந்துருச்சு. ஆனால் லாஸ்ட்டாக வந்து அந்த ஜூஸ் மிஷின் வேற வச்சுருந்தோம், அதை வந்து இறக்குற இடத்துல அதாவது வந்து ஷிஃப்ட் பண்ண வீட்டில் வந்து எடுத்து வைக்க மறந்துட்டு திரும்ப கொண்டுக்கிட்டு வந்துட்டாங்க அந்த வீசுறதுக்குள்ள பொருள் அள்ளும்போது. ஸோ தூக்கி கையில் கொடுத்துட்டாரு டிரைவர், ஸோ இதை நீங்களே கையில் கொண்டுக்கிட்டு போயிருங்க அப்படின்ட்டு. ஸோ அது நல்ல வேலை வந்து ரொம்ப பெரிய மிஷின் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம வந்து சொந்தமாக கேரி பண்ணுற மாதிரி ஒரு திங்ஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு சேர் வேறு வச்சலாம் வந்து ஒரு 4-5 சேர் எடுத்து வச்சேன்னு நினைக்கிறேன்,
நாலு சேர் எடுத்து வச்சதுன்னு நினைக்கிறேன். ஒரு சேர் வேறு மிஸ் பண்ணிட்டார், அதையும் தூக்கி கையில் கொடுத்துட்டார். பட் அதையெல்லாம் வந்து கையில் தூக்கிட்டு வர முடியுமா? அது முடியல, அதை அப்படியே ட்ரோ பண்ணிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஜஸ்ட்டு அந்த ஜூஸ் மிஷினை மட்டும் கேரி பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடு ஷிஃப்ட் ஆகிறதுக்குலாம் வந்து சில ரூல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் வந்து அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் கிடையாது, நம்ம விருப்பத்துக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு போகலாம். பட் இந்த வெளிநாட்டுகளெல்லாம் வந்து சில ரூல்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்து மலேசியாவில் எந்த மாதிரி அப்படின்னு சொன்னால், மலேசியாவிலும் எல்லா வீட்லேயும் சொல்ல முடியாது, முக்கியமாக வந்து இந்த லேண்டட் ஹவுஸ்லாம் வந்து நம்ம விருப்பத்துக்கு லாரியை வர சொல்லி நம்ம விருப்பத்துக்கு அள்ளிட்டு போகலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த மேனேஜ்மெண்ட்டு உள்ள வீடு, அதாவது முக்கியமாக வந்து இந்த கொண்டமினியம், இந்த அப்பார்ட்மெண்ட்டு, அந்த மாதிரி வீட்டுகளெல்லாம் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் எடுத்து அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்கி அப்புறம் அந்த ஃபார்மை கொண்டுகிட்டு வந்து செக்யூரிட்டியில் கொடுக்கணும், முக்கியமாக வந்து செக்யூரிட்டி இருக்கிற வீட்டுங்களில். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து லாரியில் வந்து எல்லா திங்ஸும் லோடிங் ஆகும் வர வந்து அவங்க வந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அதுக்குன்னு வந்து ஒரு லிஃப்டே வந்து லாக் பண்ணிடுவாங்க, மற்றவங்க வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம மட்டும்தான் வந்து அன்றைக்கி அந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சில ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் வந்து இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பேமெண்ட்லாம் இருக்குது, பேமெண்ட் பண்ணிவிட்டு தான் வந்து அந்த ஃபார்ம்லாம் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கு வந்து சில அமௌண்ட் இருக்குது, 100 வலி இருக்குது, 200 வலி இருக்குது, 300 வலி இருக்குது, ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தகுந்தவாறு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணுறது. பேமெண்ட் இருக்குதுன்னு சொன்னேன், ஆனால் பேமெண்ட் வந்து ரீஃபண்டபிள் தான். ஸோ நம்ம வந்து அந்த டைமில் யூஸ் பண்ணும்போது, அதாவது லிஃப்ட் யூஸ் பண்ணும்போது எந்த விதமான டேமேஜும் இல்லைன்னு சொன்னால் நமக்கு வந்து ஃபுல்லாக ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருந்தால் பாதிக்கு பாதி கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட பேக்கிங் அண்ட் ஷிஃப்டிங் வீடியோ. இந்த மாதிரி தான் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணணும் எங்கள் வீட்டை. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம், அதுவும் புது வீட்டில் சந்திப்போம். அதுவரை அன்புடன் ஒரு சீனா, பாய் பாய்.